السلام عليكم ورحمة الله وبركاته. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله، عليه توكلت وإليه أنيب. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه، ومنهم من قضى نحبه، ومنهم من ينتظر. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: كن عالما او متعلما او ناصرا ولا تكن رابيا. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கிக்கு மரியாதைக்குரிய பெரியார்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வுடையார்களே, அருமையான வாலிப சகோதரர்களே, அன்பிற்கினிய ஜாமியாவுடைய மாணவ கண்மணிகளே, அல்லாஹின் பேரருளால் பரக்கத் நிறைந்த அவனுடைய வீட்டிலே அவனை வணங்கி இந்த வணக்கத்தின் மூலமாக அவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றியை செலுத்திவிட்டு அவன் தருகிற அருளையும் மென்மேலும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு வளமை போல அவனுடைய வீட்டில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வல்ல ரஹ்மான், இந்த ஜும்மாவின் பொருட்டால் நம் நாட்டு திட்டங்கள், நல்ல நோக்கங்கள், ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவானாக. ஜும்மாவின் பொருட்டால் நோய் நொடிகள், பலா முசீபத்துகள், கெட்ட சின்ன சேத்தானுடைய தீங்கிலிருந்தும், பலகீனம், இயலாமை, பிறருடைய அடக்குமுறை, சக்தி மீறிய கடன் போன்ற தொல்லைகள், பேராபத்துகள், பெரும் கொரோனா போன்ற ஒமிக்ரான் போன்ற கொடூரமான நோய்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய உத்தியோகங்கள், நம்முடைய ஹலாலான கொடுக்கல் வாங்கல் அனைத்திலையும் அல்லாஹ் வரக்க செய்வானாக. அன்பிற்கினி அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹு தந்த அற்புதமான செல்வங்கள் அல்லாஹுடைய வேதமும் அவனுடைய தூதரின் விளக்கமும், இந்த ரெண்டும் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரங்கள். இந்த ரெண்டை பின்பற்றி நடக்கிறவரை ஒருபோதும் நாம் வழிதவர மாட்டோம். நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையில் ஒருபோதும் நமக்கு தோல்வி கிடைக்காது என்பதை, இந்த மார்க்கத்தை புரிந்து செயல்பட்ட சஹாபாக்கள், நபிமார்கள், இறைநேச செல்வர்களுடைய பாதை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் நபிமார்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களோடு நாம் செய்த ஒப்பந்தத்தை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதுபோன்று மூமின்களை பார்த்தும் சொல்லுவான், உங்களோடு நாம் செய்த ஒப்பந்தத்தை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த நினைத்து பார்த்த வாழ்க்கை சஹாபாக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே திருப்தியையும் நெருக்கமான வாழ்க்கையும் தந்தது. அல்லாஹ் அருமறையாம் திருமறையில் சூரத்துல் அஹ்சாப், மார்க்க சரியை சம்பந்தப்பட்ட ஏராளமான சட்டங்கள் அடங்கிய ஒரு அருமையான சூரா சூரத்துல் அஹ்சாப். அந்த சூராவுடைய கடைசி ஆயத் இப்போது நான் ஓதிய ஆயத். கடைசி ஆயத் என்றல்ல, குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்காக அதனை ஜெய்து குண சாபித்த ரலியல்லாஹு தாலா என்பவர்கள் தேடி, கடைசியாக தேடி ஆயத் அந்த ஆயத். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு. மோமின்களிலே சிலர்கள் உண்டு, அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்துகிற மனிதர்கள் மூமின்களில் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதில் சிலர்கள் தங்களுடைய நேர்ச்சையை, தங்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றிவிட்டு சென்று விட்டார்கள், இன்னும் சிலர்கள் நிறைவேற்றுவதற்குண்டான சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த இறைவசனத்தில், அல்லாஹ் அடியார்களோடு செய்த அந்த ஒப்பந்தம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். இந்த ஆயத்தை
ஹஜரத் அப்துர்ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர். கிட்டத்தட்ட 72 ஆண்டுகளை கடந்து இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள். நிறைய சொத்துக்களை அவர் சேர்த்ததினால் சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் தவழ்ந்து தவழ்ந்து போக வேண்டிய நிலை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டு நிறைய தான தர்மங்களை செய்தவர்கள் ஹஜரத் அப்துர்ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தன்னுடைய சொத்தை 3 பங்காக வைத்து, ஒன்றை தனது உறவுக்கும், ஒன்றை ஏழைகளை உரிமை விடுவதற்கும், மற்றொன்றை அடுத்தடுத்த நன்மைகளை சேர்ப்பதற்கும் என்று பிரித்து வைத்திருந்த வரலாறு அவருடைய வரலாறு. கிட்டத்தட்ட 3000 ஆடுகள், 1000 ஒட்டகங்கள், 100 குதிரைகள் அவர் வஃபாத் ஆகும்போது அவர்கள் விட்டு போன சொத்து. இது போய் இவ்வளோ பெரிய செல்வந்தர் நோன்பு திறக்கிற நேரத்தில் தன் தோழரோடு அமர்ந்து கொண்டு அல்லாவிடத்தில் தனது ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய உண்மைப்படுத்திய சஹாபாக்களை நினைக்கிறார்கள். அப்போது இந்த ஆயத்தை நினைத்து கொண்டே அவர் சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஷெரீஃபிலே, புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லுகிறான், என்னோடு இருந்த ஏராளமான தோழர்கள் தங்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்ட 18 வயதிலே இஸ்லாத்திற்கு வந்த மிகப்பெரிய செல்வ சீமான் ஹஜரத் முசபுல் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொத்து வேண்டுமா, இஸ்லாம் வேண்டுமா? இஸ்லாம் வேண்டுமென்றால் உடுத்திய ஆடையை கூட கலைந்து விட்டு போய்விடு என்று அவருடைய பெற்றோர்கள் எச்சரிக்கை செய்யும் போது, என் மானத்தை மறைப்பதற்கு இந்த ஆடையோடு என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி உடுத்திய ஆடையோடு வந்தவர் ஹஜரத் முசபுல் உமைர். பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போலவே இருப்பார். உஹது போரிலே அவர் ஷஹீதாகி விடுகிறார். அவர் உடுத்திய ஆடை அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு உணவு பிரச்சனை மாத்திரமல்ல, உடை பிரச்சனையும் இருந்தது. ஷஹீதாகி போன அந்த சஹாபி முழுமையாக கஃன் பொதிகிற அளவிற்கு ஆடை இல்லாத நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, முசபுன் உமைர் ஷஹீதாகி விட்டார், இருக்கிற ஆடை வைத்து தலையை மூடினால் கால் பகுதி தெரிகிறது, கால் பகுதி மூடினால் தலைப்பகுதி தெரிகிறது, என்ன செய்வது என்று கேட்கும்போது தலைப்பகுதியை மூடிவிட்டு கால் பகுதியிலே புற்செடிகளை போட்டு அவரை அடக்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை பிற்காலத்திலே நினைத்து பார்த்து, நோன்பு திறக்கிற நேரத்தில் நினைத்து பார்த்த அப்துர்ரஹ்மான் ஔஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மன்கலா நஹபஹு, தான் செய்த ஒப்பந்தத்தை, தான் செய்த நேர்ச்சையை, ஒரு உண்மையான முஸ்லிம் அவன் 3 நேர்ச்சையை செய்தே ஆக வேண்டும். ஒன்று, அவனுக்கு அல்லாஹ் வீரத்தை கொடுத்திருப்பான், அவர் கண்டிப்பாக சத்தியம் செய்தாக வேண்டும், என் வீரம் இஸ்லாத்திற்கு சத்தியமாக பயன்படும், இஸ்லாத்திற்காக என் வீரம் தேவைப்பட்டால் நான் அந்த வீரத்தை செலவு செய்வேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்தவன் தான் முஸ்லிம். இந்த வீரத்தை வீணாக்கிவிட்டு போகக்கூடியவன் மறுமை நாளிலே கடுமையான கேள்விக்கு ஆளாக்கப்படுவான். இரண்டாவது, அல்லாஹ் தந்திருக்கிற செல்வம், இந்த செல்வத்தையும் வைத்து அல்லாஹ் ஒரு அடிய ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலேயும் ஒப்பந்தம் செய்திருக்கிறான். எனவே அவனும் நேர்ச்சை செய்தாக வேண்டும், என் செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொடுத்துத்தான் மரணிப்பேன். இந்த மார்க்கத்திற்கு பணம் தேவைப்படுகிறது, பொருளாதார உதவி தேவைப்படுகிறது என்று வருகிற போது என்னுடைய சொத்தை நான் கொடுத்தாகுவேன் என்று சத்தியம் செய்தவன் தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். அப்படி சத்தியம் செய்யாமல் ஒரு வாழ்ந்து விட்டு சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு குடும்பத்தார்கள் சண்டையிடுகிற அளவிற்கு, துப்பாக்கி சண்டையெல்லாம் வடநாடுகளிலே நடக்கும், அண்ணன் தம்பிக்கு இடையிலே செய்த தவறு என்ன, தகப்பனார் செய்த தவறு, இருக்கிற போது யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு பிள்ளைகள் தான் உண்மையான சொத்து என்பதை மறந்து அவர்களை ஒழுங்காக தர்பியத் செய்யாமல் பணம் 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 என்றே அலைந்து கடைசியிலே பிற்காலத்தில் அவருக்கு அந்த பணம் கேள்வி பிரச்சனையாகிவிடும், பிள்ளைகளுக்கு நீதிமன்ற பிரச்சனையாக மாறிவிடுகிற அளவிற்கு போய் சேருவதை இன்றும் பார்க்கிறோம். அப்போ இந்த ரெண்டாவது சொத்து செல்வம், 2 ரக்காத்திலே வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே ஒவ்வொரு வாரத்திலே மேக்சிமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். 2 சூராவில் சூரத்துல் முனாஃபிக், இந்த முனாஃபிக் சூரா மூமின்களுக்கு பிடிக்கும், முனாஃபிக்களுக்கு இந்த சூரா பிடிக்காது. அதனால் அவர்கள் பெயரிலேயே ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வெள்ளிக்கிழமையை வேண்டாம் என்று அவதரித்த, அதாவது வெள்ளிக்கிழமையை புறக்கணித்த யூத நசராணி
கிறிஸ்துவரிய நசராணிய முனாஃபிக்கீன்களுக்கு அல்லாஹ் அதிலே ஒரு பாடத்தை சொல்கிறான். மோத்தா போகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை வரும். கடைசி நேரத்தில் சக்கராத் வந்ததற்கு பிறகு ரப்பே எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஃபயா கூல ரப்பி லவுலா அஹர்தனியில் அஜலின் கரீம், கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, ஃபா சத்தக், அப்படி டைம் கொடுத்தா உன்னால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் கேட்பான், நான் தர்மம் செய்து விட்டு வந்து விடுகிறேன். ஒரு சின்ன வசியத், என்னுடைய சொத்து அல்லாஹ்வுடைய பாதையில் என்று சொல்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதற்கு அவன் அல்லாஹ்விடத்திலே டைம் கேட்பான், ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு மறுக்கப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், எத்தனை ஆண்டுகள், 300 ஆண்டுகள் ஃபிரவுனுக்கு அல்லாஹ் கொடுத்தான், நிறைய ஆண்டுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே 950 ஆண்டுகள் அந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இரண்டாவது செல்வம், இந்த செல்வத்தையும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியானிடத்திலே ஒப்பந்தம் செய்கிறான். யா அல்லாஹ், நீ எனக்கு செல்வத்தை தந்தால் சத்தியமாக உன் பாதையிலே செலவு செய்வேன். மூன்றாவது கல்வி, இந்த கல்வி கொடுக்கப்பட்டவரிடத்திலேயும் அல்லாஹ் ஒப்பந்தம் செய்கிறான். இந்த கல்வி, ஒரு ஊரிலே 10,000 பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் 100 ஆலிம்கள் இருப்பார்கள். இந்த 100 ஆலிம்களும் அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்கள். இந்த கல்வியை உனக்கு தந்தால் என்ன செய்வேன்? கடைசி வரை இந்த சமுதாயம் என்னை எப்படி நடத்தினாலும் கடைசி வரை இந்த கல்வியை, நீ தந்த கல்வியை நான் பாதுகாப்பேன். ஒரு சமுதாயத்தை இடத்திலே விட்டு செல்வேன், நீ தந்திருக்கிற அமானியத்தை விட்டு செல்வேன் என்று கடைசி வரை போராடி இருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், கல்வியாளர். இந்த மூன்றும், இந்த மூன்றுக்கு சொந்தக்காரர்களும் அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்தவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லுவான், இந்த மூன்று நபர்களும் அவரவரிடத்தில் இருக்கிற அந்த திறமையை பயன்படுத்தி என்னிடத்தில் இதை தந்துவிட்டு என் சொர்க்கத்தை பெறுபவர்கள். என்னெல்லாம் அஷ்தராமினல் மூமினின் அம்புசகும் வம்வாலகும் அன்ன லகுமுல் ஜன்னா. அல்லாஹ் மூமின்களிடத்தில் தான் ஒப்பந்தம் செய்கிறான். காபிர்களிடத்திலே, முனாஃபிக்களிடத்திலே, யூதர்களிடத்திலே, நசராணிகளிடத்திலே ஒப்பந்தம் செய்ய முடியாது. மூமின்களிடத்தில் தான் ஒப்பந்தம் செய்கிறான். இந்த மூமின்களிடத்தில் அல்லாஹ் செய்கிற ஒப்பந்தம் என்ன? உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளையும் என்னிடத்திலே தாருங்கள், இப்படி தந்தால் என் சொர்க்கத்தை உங்களிடத்திலே தருகிறேன். இதைத்தான் ஹஜரத் அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நோன்பு திறக்கிற சபையிலே அமர்ந்து கொண்டு நினைத்து, பேரித்தம்பளம் முன்னால் இருக்கிறது, இந்த பேரித்தம்பளத்தை எடுத்து நோன்பு திறக்கிற அந்த நேரத்தில் என்னோடு இருந்த முசபுன் உமைர் அல்லாஹ்வுக்கு செய்த நேர்ச்சியை செய்துவிட்டு போய்விட்டார். எனக்கு அல்லாஹ் தந்த சொத்தை எல்லாம் நினைத்து பார்க்கிற போது மறுமையில் எனக்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அழுதுவிட்டு அந்த பேரித்தம்பளத்தை கூட எடுக்காமல் போட்டுவிட்டு போன வரலாறே ஹதீஸ் ஷரீஃபிலே பார்த்தோம். அப்போ மூமின் என்ற நிலைக்கு ஒரு வந்து விட்டால் இந்த மூன்று நிலையில் தான் இருப்பார். இதை தாண்டி இன்னொரு நிலையில இருக்க முடியாது. உலகில் இந்த இஸ்லாம் சிறப்பாக இயங்குவதற்கு காரணம் இந்த மூன்று பேர் தான். படிப்பாளியுடைய படிப்பு, செல்வந்தருடைய செல்வம், பலசாலியுடைய வீரம், இந்த மூன்றும் தான் இஸ்லாத்திற்கு உதவியாக இருந்த. இதை காலம் காலமாக பார்த்து விட்டு செல்லுகிறோம். ஒரு ஹெலிகாப்டரில் சென்ற கேரளாவை சார்ந்த ஒரு பணக்காரர் விமானத்திலே சென்று கொண்டிருக்கும் ஹெலிகாப்டர் சென்று கொண்டிருக்கும் போது விபத்திற்கு ஆளாகிவிட்டது. அது முப்படை தளபதி போன விமான ஹெலிகாப்டர் அல்ல, ஒரு சாதாரண விமானம் தான். அது விபத்திற்கு ஆளாகிவிட்டது. அவர் செய்த தான தர்மம் அவரை பிழைக்க வைத்து விட்டது. கிராமத்தில் இருக்கிற மக்கள் வயல்வெளியிலே புதைந்து கிடந்த அந்த ஹெலிகாப்டரை தூக்கி அதில் உயிருக்கு போராடிய அந்த இஸ்லாமிய செல்வந்தரையும் கேரளா செல்வந்தரையும் காப்பாற்றி விட்டார்கள். பிழைத்ததற்கு பிறகு அந்த மக்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசை. உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்றார். அந்த ஊர் மக்கள், எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், எங்கள் ஊரிலே உள்ள ஒரு ஏழை, எவ்வளோ பெரிய சின்ன கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பெரிய மனது வாருங்கள், எங்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், எங்கள் ஊரிலே இந்த ஒரு பெண் ஒரு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஏழை பெண், வேறு வழி இல்லாமல் தன்னுடைய வீட்டு பத்திரத்தை அடகு வைத்திருக்கிறார், நீங்க அந்த பத்திரத்தை மட்டும் வீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு. 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த பத்திரம் அடமானம் இருந்தது. அந்த அம்மாவுடைய பத்திரத்தை அவர் வீட்டு கொடுத்து, வேறு என்ன வேண்டும் கேளுங்கள், எப்போதும் உங்களுக்காக என்னுடைய கதவு திறந்திருக்கிறது என்றார். முப்படை தளபதி சமீபத்திலே கொன்னூரிலே, ஊட்டியிலே அவர் விபத்திற்கு ஆளாக இறந்து விட்டார். அந்த ஊர் பகுதி மக்களுக்கு இராணுவம் 2.5 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகை செய்தியை பார்த்தோம். அப்போ வீரமும் செல்வமும் கல்வியும் இருப்பவர்கள் மாறி மாறி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால்தான் இந்த உலகம் இயங்கி இருக்கும். இதில் மூன்றாவது, இந்த மூன்றில் யார் சிறந்தவர்கள்? கல்வியாளர்கள், மார்க்க கல்வியாளர்கள் குறிப்பாக. அல்லாஹ் ஒவ்வொரு ஊரையும் இயங்க செய்வது அந்த அந்தந்த ஊரில் இருக்கிற மார்க்கை கலைக்கூடம் தான். அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை படித்து அவனுடைய மார்க்கத்தை உலகம் பூரா பரப்பி கொண்டிருக்கிற கல்விக்கூடம் தான். பல கல்லூரிகள், உலக கல்விகள் இருக்கிறது, அதையெல்லாம் நான் பேச வருவதில்லை.
165 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மண்டோல் அன்வார் அரபிக் கல்லூரி. தமிழகத்தில் மிகப்பெரிய கல்லூரி, வேறொரு பாக்கியாத் சாலியாத்தை விட நீண்ட அதையை விட தாண்டிய காலத்திற்கு சொந்தமான கல்லூரி நம்முடைய கல்லூரி. இந்த கல்லூரியிலே இந்த ஊரில் இருந்து உருவாகிய மூத்த ஆலி பெருமக்கள் இருந்து வெளியூரில் இருந்து வந்த இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களோடும் தொடர்பு கொண்டு இந்த கல்லூரியை உலகம் பூரா பரப்பிய ஆலிம்களும் உண்டு. 1983 இந்த ஊர் நமக்கு தொடர்பு. அதற்கு முன்பு வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேச செல்வர்கள் அல்லாமா அமானியசர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் காலத்தில் நாங்கள் இல்லை, அல்லாமா அப்துல்லா ரஹமத்துல்லா அலைஹி அவருடைய காலத்திலும் இல்லை, அல்லாமா அப்துல் ஜமீர் ரஹமத்துல்லா அலைஹி அவருடைய காலம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நிறைய இந்த ஊர் அப்துரமானசர்த்தி, நான் இந்த ஊரை சார்ந்த அப்துரமானசர்த்தி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் நாங்கள் கண்ணால் கண்டவர்கள், மண்டியிட்டு ஓதிய மார்க்க பெருந்தைகள் அல்லாமா ஜக்கரியா ஹசரத் ரஹமத்துல்லா அலைஹி, அல்லாமா பஹ்ருலூம் இதே இப்ராஹிம் ஹசரத் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் இதே சபையில் தான் நாங்கள் இருந்து பயன் செய்வதைப் போலத்தான் 1983 அவர்கள் பேசியதையெல்லாம் நாங்கள் இந்த மாணவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கேட்டதை போல கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்றும் அப்படியே எங்களுடைய உள்ளத்தில் உலாவி கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு தகவலை ஒரு தடவை இவர்கள் சொன்னார்கள். பணம் பணம் என்று உலகம் பூராம் சுற்றித் திரிகிறாய், நீ கட்டிய மனைவி, நீ பெற்றெடுத்த பிள்ளை, 4 மாதத்தை தாண்டி கணவனை பிரிந்து ஒரு ஆண் இருக்கக்கூடாது, 4 மாதத்தை தாண்டி கணவனை பிரிந்து ஒரு பெண்ணுடைய இந்தா காலம் 4 மாதம் 10 நாள், 4 மாதத்தை தாண்டி கணவனை பிரிந்து எந்த பெண்ணும் இருக்கக்கூடாது, பணம் பணம் என்று அழைகிறோம், 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்று ஒருவன் கேட்டுவிட்டு உன் ஒரு விரலை தா என்று கேட்டால் பின்னால் தர முடியுமா என்று கேட்டார்கள். இதே பள்ளியில் தான் இருந்து கொண்டு 1983 நினைக்கிறேன் இப்ராஹிம் ஹசரத் பஹ்ருலும் இப்ராஹிம் ஹசரத் நவரல்லா மறக்கதா சொல்லுவார்கள், அந்த வீர நடை சிங்கார நடை இந்த பாடத்திலே கடைசி வரை அவரிடத்தில் இருந்த அந்த பிடிப்பு, மாணவரிடத்தில் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த பிடிப்பு, ஒரு விரலை தருகிறேன், ஒரு கோடி ரூபாய் தாருங்கள், ஒரு விரலை தருகிறேன் என்று உங்களால் யாராவது சொல்ல முடியுமா, யாருக்கா இங்கே தைரியம் இருக்கிறா என்று கேட்பார். பல இடங்களிலே மீலா விழாவுக்கு பஹ்ரூம் இப்ராஹிம் ஹசரத் நவரல்லா மர்க்கதா செல்லும் போது அந்த ஹதியா வைத்து கொடுப்பார்களாம், இந்த ஹதியாவை எல்லாம் வைத்து என்னை நீங்கள் யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்பார், இந்த ஹதியாவை கொடுத்தெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது என்பார்கள். இன்னும் சில ஊர்கள் இருக்கிறது, நாங்களெல்லாம் அனுபவப்பட்டிருக்கிறோம், சில ஊர்கள் பணக்காரர்கள் நிறைந்த ஊர்கள், அந்த ஊரிலே மீலாவிழாவிற்கு அழைத்தால் போன உடனே ஒரு லிஸ்டை கொண்டு வந்து இதையெல்லாம் படித்து பார்த்து இதற்கு கட்டுப்பட்டு கையெழுத்து போடுங்கள் என்று சொல்லுவார்கள். அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு நான் பேசுவேன், என்னுடைய பேச்சு அல்லா ரசூலுக்கு மாற்றமாக இருக்காது, வேண்டுமென்றால் பேச சொல்லுங்கள், இல்லை என்றால் வந்த வழியை பார்த்து திரும்பி போய் கொண்டிருப்பேன் என்று இப்ராஹிம் ஹசரத் முதல் சமீபத்திலே வஃபாத்தான அல்லாமா அப்துரமான ஷேகுல் ஹதீஸ் நவரல்லா மர்க்கதா அவரை சொல்லிவிட்டு வந்தவர்கள், நம்முடைய ஊருக்கு மதிப்பை தேடிவிட்டு வந்தவர்கள். லால்பேட்டை மதரசாவா அங்கே போய் பேசும்போது சரியாக பேசுவார்கள், அங்கே இருக்கிற ஆலிம்களும் சரி இப்படித்தான் இருக்க வேண்டும் பேசுவார்கள், யாருக்கும் எந்த விதத்திலும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள், நல்ல காரியத்திற்கு வளைந்து கொடுப்பதிலே தவறில்லை. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், உனக்கு நீயே பெரிய அநியாயக்காரனாக நீ இருக்க ஆசைப்பட்டால் இஷ்டப்பட்டவனுக்கெல்லாம் வளைந்து கொடு, யார் என்று தெரியாது, எவர் என்று தெரியாது, அவன் நம்மிடத்தில் வந்து நம்மோடு பிரியப்பட்டு பேசுவதை பார்த்து மயங்கக்கூடியவன் தனக்கு தானே அநியாயம் செய்வோன் என்றார். நான் யார் என்றே தெரியாது, என்னை வந்து பாராட்டுகிறான், என்னை வந்து போகிறான், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றால் உடனே பேசுகின்ற ஒரு உண்மையான ஆலிம், நீ யார், என்னை வந்து பாராட்டுகிறாய், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, என்னுடைய வரலாறு உனக்கு தெரியுமா, அல்லது என்னோடு எப்போதான் நீ சேர்ந்திருக்கிறாயா, தேவையில்லாமல் என்னை எதற்கு பாராட்டுகிறாய் என்று சொல்பவன் தான் தனக்குத்தான் நன்மையை தேடுபவன். யாரும் பாராட்டட்டும், எப்படியும் பாராட்டட்டும் என்று அது பிறருடைய பாராட்டில், குறிப்பாக நம்மை பற்றி தெரியாதவர்கள் நம்மை பாராட்டும் போது அதிலே மதிமயங்கி போறவன் அவனுடைய பாதை தப்பான பாதை, அது அவனுக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லுவார். அப்படி தான் கற்ற கல்வி இந்த ஊரிலே உருவாக்கி விட்டு போன அந்த வாழையடி வாழையாக அல்லாமா பஹ்ருலும் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள், மாதன் ஹெக்கம் ஹசரத் இஸ்மாயில் ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க மாணவர்களுக்கு ஞானமான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். பிள்ளைகளை உருவாக்குவதிலே மேடைகளில் பேசுவதற்கு எப்படி எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் உருவாக்கி கொடுப்பார்கள். மேடையிலேயே அவர்கள் நிறுத்திவிட்டால் சொல்வார்கள், நான் மேடையெல்லாம் பேச மாட்டேப்பா. பாடத்தில் ஒரு தடவை விட்டு கேட்டோம், இப்ராஹிம் இஸ்மாயில் கேட்டோம், அதர இவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறீர்கள்,
ஆனால் நீங்கள் மேடையிலேயோ ஜும்மாவிலேயோ மாணவர் மன்றத்திலேயோ மீளா விழாக்களிலே பேச சொன்னால் யோசிக்கிறீங்களே அப்படின்னா அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உருவாக்குகிறோம், நீங்கள் உருவாகிறீர்கள். நாங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம், நீங்கள் வெளியே போய் நாங்கள் வேலை செய்த பொருளை வைத்து மக்களுக்கு பயன் தருகிறீர்கள். நீங்கள் சர்வீஸ் பஸ், நாங்கள் பணிமனை பஸ், நாங்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு உங்களை உருவாக்குகிறோம், நீங்கள் உருவாகி போய் கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். சின்ன வயசு நம்ம ஊரில் ஓதி நம்ம ஊரில் பட்டம் வாங்கின தும்மநாயக்கம்பட்டி விருதுநகர் மாவட்டம் தும்மநாயக்கம்பட்டி ஐயூப் அசர் நவரல்லாம இருக்கதா, சிறு வயதிலே திருமணம் முடித்து 3 ஆண்டு தான் நம்ம மதரசாவில் ஓதி கொடுத்து விட்டு மன்னார்குடியில் இமாமாக இருந்தவர்கள், இதே வெள்ளிக்கிழமை காலை ஜும்மாவிலே 2வது குழந்தையை பெறுவதற்காக தன்னுடைய மனைவியை ஊருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனியாக வீட்டை பூட்டிவிட்டு அயன் பண்ணி கொண்டு சட்டையை தேய்த்து கொண்டிருக்கும் போது மின்சாரம் தாக்கி ஷஹீதான போனவர்கள் ஐயூபர் இருந்தவர். பல பேருக்கெல்லாம் தெரியாது, ரமலான் மாதத்திலே தெரியாது. ஷஹீதாகி போன ஐயூபர் அவர்கள் சிறப்பான மார்க்க பணியை சிறு வயது பிள்ளைகளை அற்புதமாக உருவாக்கினார்கள். அடிப்பார்கள், யாரையும் நினைத்து அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். நமது ஊரிலே ஒரு மாணவரை அடித்தார் என்பதற்காக அவருடைய குடும்பத்தார்கள் விசாரிக்க வேண்டும் என்று மதரசாவிற்கு வந்துவிட்டார்கள். அந்த செய்தி சமீபத்திலே வஃபாத்தான ஷேகுல் ஹதீஸ் அப்துர்ரஹ்மான் சர்த்து அவர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு போய் வேகமாக வந்து சத்தம் போட்டார், உங்க பிள்ளைய நாங்கள் அடிக்காம யார் அடிக்கிறது, நீங்க அடிக்கல நாங்க தான் அடிக்கணும், நாங்க அடிக்கலன்னா ஸ்டேஷன்ல அடிப்பானாலே, நாங்க அடிக்காம வேற யார் அடிப்பது, நீங்க அடிச்சாகணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது வீட்டில் குச்சி தொங்கிட்டே இருக்கணும், பிள்ளைகள் விவரமாகும் போது கேட்பார்கள் இந்த குச்சி எதற்கு என்று, நீ சேட்டை செய்தால் தப்பு செய்தால் உன்னை அடிப்பதற்காகத்தான் என்று சொல்ல வேண்டும். எத்தனை வீட்டில் குச்சி இருக்கிற யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டிற்கு மாது பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை கவர்னராக அனுப்பும் போது அவர்களுக்கு செய்த வசியத், 10 வசியத்திலே கடைசி வசியத்தை நினைக்கிறேன், உன் வீட்டில் குச்சி இருந்துகிட்டே இருக்கணும், பிள்ளைகள் விவரமாகி கேட்கும் போது பதில் சொல்லணும், அதற்காக தான் இந்த குச்சி, நீ சேட்டை பண்ண அடிப்போம் சொல்லி அதை பார்த்துக்கிட்டே அடிக்க மாட்டேன். சாதாரணமானதா அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் ஒரு சின்ன குச்சி தான் இருந்துச்சு. நைல் நதி 7000 மைல் ஓடிக்கிட்டு இருக்கு, நைல் நதி, அந்த நைல் நதியை அந்த குச்சி பிளந்து 6 லட்சம் பனி இஸ்ரவேல்களை அது காப்பாத்தி, 12 லட்சம் ஃபிரவுனுடைய கூட்டத்தை அது அழித்தது, ஆக்குகின்ற அழிக்கின்ற எல்லா சக்தியும் அதற்கு இருக்கிறது. அசர்த்த வந்து ஒரு 2 சத்தம் போட்டாங்க, பிள்ளைய அடிச்சதுக்கு என் பிள்ளைய எப்படி அடிக்கலாம், ஐயூபஸ்தான் அடிச்சதுக்காக வந்து கேட்டாங்க, எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம் சொல்லி வந்து கேட்டு வந்திருக்கீங்களே, உங்க பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்களான்னு பிறகு வந்தவங்க வேகமா திரும்பி போயிட்டாங்க. நம்ம ஊரில் நடந்து கண்டிஷனான ஐயூபஸ்த அவர்கள் சின்ன வயசு அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவருடைய மனைவிக்கு இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டான்னு கேட்கும்போது, 3 வருஷத்தில் என்னுடைய கணவரோடு 30 ஆண்டு கால வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன், 3 வருஷம் லால்பேட்டையில் இருந்தாங்க, 30 வருஷ வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன், நான் எது கேட்டாலும் என்னுடைய கணவர் இல்லைன்னு சொல்ல எனக்கு தரல, எனக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை அவருடைய மனைவி சொல்லுது, கடைசியாக கல்யாணம் முடிச்சு 3 வருஷ வாழ்க்கையில் நான் என்ன கேட்டாலும் எனக்கு இல்லை என்று சொல்லாமல் ஒரு சிறப்பான வாழ்க்கை அவரோட வாழ்ந்துட்டேன். அவருடைய மகனார் அது ஐயோசுடைய மகனார் இன்னைக்கு ஆலிமாயி சென்னையிலே ஒரு யூனிவர்சிட்டியிலே அவர் பயிற்று அதாவது ப்ரொஃபஸராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அம்மா இன்னொன்று சொன்னாங்களா, ஒரு ஆலிமுக்கு மனைவியாக இருந்ததுக்கு பிறகு வேற சிந்தனை எனக்கு வரல அப்படி. ஒரு ஆலிமுடைய அந்தஸ்தை எவ்வளோ உயர்ந்திருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு ஆலிமுடைய மரணம் அது சமுதாயத்திற்கு இழப்பு. அல்லாமா அப்துல் அலி ஹசரத் அவர்கள் எல்லா மாணவர்கள்ட்டையும் சின்ன பிள்ளை மாதிரி பழகிற அல்லாமா அப்துல் அலி ஹசரத் அவர்கள், ஜாகிர் ஹுசைன் ஹசரத் அவர்கள் சமீப காலமாக ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சமீப காலமாக சின்ன வயதிலே கடுமையான நோய்க்கு ஆளாகி கடைசியில் நம்ம இனிமேல் நம்மால் சமாளிக்க முடியாது என்று இடையிலேயே மதரசாவை விட்டு நின்ற ஜாகிர் ஹுசைன் ஹசரத் அவர்கள் இந்த வழியில் பார்த்தால் இப்படி நிறைய எனக்கு ஞாபகத்திற்கு இல்லை, சரியாக ஞாபகத்திற்கு இல்லை. நிறைய ஆளு அல்லாமா வஜீவுல்லா ஹசரத் அவர்கள் எந்த இடத்தில் ஒரு சபையிலே திடீர் என்று சபையில் ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த சபையில் யாராவது ஒரு சந்தேகம் கேட்டுவிட்டு மற்றவர்களாம் அமைதியாக இருந்தால் முன்கூட்டி எழுந்து பதில் சொல்வார்கள். இல்மே லதுன்னி என்று அதற்கு அரபியிலே பெயர். சில நேரங்களிலே சில பேருக்கு நாம் படித்து படித்து படிக்கிற படிப்பு வேறு, நாம் செய்கிற ஒரு சில நல்ல காரியங்களுக்கு யதார்த்தமாகவே அல்லாஹ் நமக்கு ஒரு ஞானத்தை தருவான் இந்த படிப்பு வேறு. சபையில் யாராவது கேள்வி கேட்டால் டக்குனு பதில் சொல்லுவாங்க, அந்த பதில் சரியாக இருக்கும். வஜீவுல்லாஹ் ஹசரத் இப்படி எக்கச்சக்கமான ஆலிம்கள் இந்த மதரசாவிலே உருவாகி
இந்த வெளியே உருவாகி அல்ல இந்த மார்சாவிலே வந்து ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட ஆலிம்கள் இந்த ஜாமியாவிலிருந்து வெளியே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட ஆலிம்கள் தங்களுடைய பணியை செய்துவிட்டு என்னுடைய ஒப்பந்தம் முடிந்து விட்டது என்று அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விட்டு போய்விட்டார்கள். அடுத்தடுத்து நாங்கள் எல்லாம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி கொண்டு அடுத்து எங்களுடைய மறுமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே வஃபாத்தான அப்துர்ரஹ்மான் ஹஸரத் நவரல்லாம இருக்காது, அவங்க எல்லோருக்குமே தெரியும். துனியாவிலே சில பேர்கள் வாழ்வார்கள், பிறந்த ஊரிலே வாழ்ந்தாலும் கூட அவர்கள் போய் பணி செய்கிற ஊருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்து விட்டு போய்விடுவார்கள். அந்த ஊரிலே போய் நாம் பேசினால், ஆமாங்க அவர் ஒரு ஊரில் வேலை பார்த்தார், அந்த ஊருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தார், பிறந்த ஊருக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்பாங்க. நிகிதமாக ஊர்கள் நடக்கக்கூடியது நிகழ்வு அதுதான். அதனாலே நீண்ட காலமாக வெளியூரிலே பணி செய்கிற அந்த ஆலிம்களுக்கு அவர் பிறந்த ஊரிலே மதிப்பு கிடையாது. எங்க ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள், சென்ற கொரோனாவிலே ரமலான் முழுவதும் ஊரிலே தான் நான் இருக்கிறேன். ஆனால் பெருநாள் தொழுகைக்கு இதுக்கு பள்ளியிலே அனுமதி இல்லை, தெருக்கு தெரு தொழுகை நடந்தது. ஆனால் இருக்கிறது ஒரு மூன்று தெரு தான் எங்கள் பெரிய தெரு எங்கள் ஊரிலே. அந்த மூன்று ஊரில் இருக்கிற மக்களுக்கு எனக்கு ஞாபகத்தில் என்னை அவர்களுக்கு ஞாபகம் இல்லை. காரணம், எனக்கு பேர் வச்சிருக்கிறது வெளியூர்காரன், பிறந்த ஊரிலே எனக்கு வெளியூர்காரன் தான் பேர், அவர் லால்பேட்டைக்காரன் சொல்லி பேர். பிறந்த ஊரிலே மரியாதை கிடையாது. ஏன், அவருடைய எல்லா தியாகங்களும் அவர்கள் பணி செய்கிற ஊரிலே கொட்டி தீர்த்து விடுகிறார்கள். பிறந்த ஊருக்கு என்ன செய்தா என்று அல்லாஹ் கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது, மக்கள் ஊரிலே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதற்கு வித்தியாசமானவங்க, பிறந்த ஊருக்கும் அவர்கள் யாருமே நம்ம ஊருக்கு ஒன்று செய்யலன்னு சொல்லி சொல்லிவிட முடியாத அளவிற்கு பிறந்த ஊரில் லால்பேட்டையில் வந்து 1976 இங்கே சேர்ந்ததற்கு பிறகு பிறந்த ஊரிலே ஒரு மதரசாவை உருவாக்கினார். 76 அப்துர்ரஹ்மான் இந்த ஊரில் சேர்ந்துட்டு 76 சொந்த ஊரிலே ஒரு மதரசாவை உருவாக்கினார்கள். அந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம், சின்ன சின்ன குடிசையாக இருந்த ஊர், இன்றைக்கு அந்த ஊரும் லால்வா பேட்டையும் பெரும்பெரும் கோபுரமாக ரஹ்மான்பேட்டையோடு சேர்ந்த ஊர் கோபுரமாக மாறிவிட்டது. அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசினாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு. மதரசா கண்டிப்பாக உருவாக்கணும், ஹிப்சு மதரசா உருவாக்கணும் என்று சொல்லும்போது, ஹிப்சு மதரசா உருவாக்கினா அதற்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படுமே, பொருளாதாரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், சாப்பாட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டேன். யாருக்கு இந்த தைரியம், ஒரு யோசித்து பாருங்கள். பொருளாதாரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், சாப்பாட்டை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, வீட்டுக்கு வீடு சாப்பாடு கொடுக்க முடியுமா கேட்டாங்க. வீட்டு வீடு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும், வந்து பார் லால்பேட்டையை பார், 200 மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தினசரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ஊருடைய விரிவாக்கத்தினாலே இன்னைக்கு வாரத்திற்கு ஒரு வீடு நினைக்கிறேன், வாரத்துக்கு ஒரு வீடு சாப்பாடு. நாங்கெல்லாம் ஓதும்போது தினசரி ஒரு வீடு, வடக்கு தெருல தமிழ் மோல் சாப்பிடு நான் சாப்பிட்ட வீடு தினசரி. நான் ஆலிம ஆனதற்கு பிறகு 7 இந்த மதரசாவில் ஓதி கொடுத்துருக்கிறேன். ஆலிம ஆனது 7 அந்த 7 நான் அஜர்த்தா இருக்கும் போது எனக்கு மத்தியாலம் நம்ம ஒல்லி பக்கீர் மருமன் ஒல்லி பக்கீர் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு வந்து, ஒவ்வொரு தினசரி ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு பிள்ளை கொடுக்குறாங்க, நீ வாரத்துக்கு ஒரு நாள் குடின்னு சொல்லிட்டு அசர் சொன்னாங்க, நான் வாரம் அல்லது தினசரி நான் ஒரு மாணவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். முதல்ல அசர்த் எடுத்து காசு எடுத்து வச்சாங்க, நான் ஒரு மாணவருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் வேற யாரும் சொல்லுங்க அப்படின்னு முதல்ல நாம வந்துடும்ல. இப்படியே உருவாக்கி கிட்டத்தட்ட 45 இந்த ஊரிலே அவர்கள் பணி செய்தார்கள் என்றால் 40 கடந்து அந்த மதரசாவை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார். சென்ற வருஷம் வரை கொரோனா நேரத்தில் வெளியே எங்கேயுமே அசர்த்து போகல, ஆனால் நம்ம உருவாக்கிய மதரசா அந்த கொரோனா நேரத்தில் அந்த ஊருக்கு மட்டும்தான் எனக்கு தெரிந்து அந்த பட்டமளிப்பில் போய் கலந்துக்கிட்டோம். இப்படி பிறந்த ஊருக்கும் தான் எந்த ஊரிலே பணி செய்கிறோமோ அந்த ஊருக்கும் புகழை சேர்த்து விட்டு அல்லாட்டு செஞ்ச ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விட்டு தான் அதற்கு போயிருக்காங்க. ஆலிம்களாக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, திருந்த வருவதற்குள்ள இடம்தான் மதரசா. திருந்தியவர்கள் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. திருந்தியவர்கள் வர வேண்டியதற்கு அவர்களுக்கு என்ன, திருந்துவதற்காக வருகிறார்கள். பல பேர்களிடத்தில் நாங்கள் மதரசாவிலே வந்து சேர்க்கும் போது பல பேர் மிகுதமானவர்கள் கேட்டார், என் பையன் எப்படி அஜர்த்தான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலர்கள் சொல்லுவார்கள், இந்த மாதிரி சில குற்றங்கள் குறைகள் இருக்கு, எப்படியாவது திருத்திடலாம் நினைச்சு மார்சால சேர்த்து விடுறேன். ஒரு காலத்திலே மிக பெரும் தவறு செய்தவர்கள்லாம் எனக்கு பெரிய வலியுள்ளாக்களா இருக்கிறாங்க. அதனால மதரசாவிலே சேர்ந்ததற்கு பிறகு எந்த சூழ்நிலையும் ஒரு மாணவரை நீக்குவதற்கு அசரத் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. என்ன பாடுபட்ட அசரத் நீங்க நீக்கிட்டாங்கன்னா வேற நிலைமையை மாறிச்சுன்னு நினைச்சு உமர் அலி அல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான், எவ்வளவு பெரிய குற்றம், விபச்சாரம் செய்து விட்டான். விபச்சாரம் செய்தவன் திருமணம் முடிக்காமல் விபச்சாரம் செய்து விட்டான். திருமணம் முடித்தவனா இருந்தால் கல்லால் இருந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்காத ஒரு விபச்சாரியை உடனே 1 நாடு கடத்த வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை போட்டாங்க. நாடு கடத்தியிருங்க இவனை,
ஒரு வருஷம் கழிச்சு தான் வரணும். 100 கசையடி கொடுத்து ஒரு வருஷம் நாடு கடத்திட்டாங்க. அந்த 100 கசையடியை கூட அவன் தாங்கிட்டான். நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை 100 கசையடி. ஆனால் ஒரு வருஷம் நாடு கடத்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க பாருங்க. அதை ஒரு பிரெயினில் ஏறிடுச்சு. உடனே இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன், நான் முஸ்லீமே கிடையாது, நான் மதம் மாறி போயிடுறேன். இதை விட்டு வெளியே போனால் உடனே கூப்பிடுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்களே, இங்கே வா எல்லா அவசியம் செஞ்சு தரேன். இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். உமர் அலி அல்லாஹ்வுடன் வருத்தப்பட்டாங்க. உடனே சொன்னாங்க, இனிமே தண்டனை மட்டும் உண்டு, நாடு கடத்த மாட்டேன், எங்களோட இருக்கிறவங்கள ஊற விட்டு நான் கடத்த மாட்டேன் அப்படின்னு. அதனால ஓதுற பிள்ளை என்ன சேட்டை பண்ணாலும் பல பேர் அல்லாமா ஜக்கரியா ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சில வருஷம் வருஷம் தபால் போடுவாங்க, அடுத்த வருஷம் நீ வராதே, அடுத்த வருஷம் நீ வராதேன்னு. அப்படி போட்டால் ஒரு 50 தபால் வரும். நாங்கள்லாம் ஓதும் போது 50 பேர் வந்து நிற்பாங்க, அந்த 50 பேரையும் திருப்பி சேர்த்துக்கிடுவாங்க. அதில் பாதி பேர் ஹஸ்ரத்துக்கு சிபாரிசு பண்ணுவாங்க, அதற்கு திருந்திடுவா அதற்கு வாய்ப்பு கொடுங்க, அதற்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற வாய்ப்பு கொடுங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் நல்ல நிலையில இருக்கிறார்கள். அது மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களும் தங்களுடைய கடமையை அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி நினைத்திருந்தால், பேட்டையிலே மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் அப்துல் மாசுடைய குடும்பமும். நான் அந்த குடும்பத்திற்குள்ள போக விரும்பல. பொதுவா அந்த காலத்திலே இப்பதான் செல்வந்தர்கள் எல்லாம் பிள்ளைகளை ஓத வைக்கிறாங்க. அந்த காலத்தில எல்லாம் வீதமா பார்த்தால் வசதி இல்லாத பிள்ளைகளை தான் வீடுகளில் தான் வந்து பிள்ளைகளை ஓத வைப்பாங்க. செல்வ பெரிய செல்வந்தர், அதற்குடைய குடும்பம் மிக செல்வ குடும்பம். ஆனால் அந்த தன்னுடைய சொத்துக்களை பூரா குடும்பத்திலும் எடுத்துக்கிடுங்க சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்குள்ளே வந்து இந்த ஊர் வாசியாக கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள்ங்கிறது ஒரு நுபுவத்தை கடந்த வருடங்கள். எங்க போனாலும் சரி, நம்ம ஊரை ஒருபோதும் அவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. பயானுக்கு போடுற இடங்களும் சரி, அது கடல் கடந்த நாடாக இருந்தாலும் சரி, உள்ளூராக இருந்தாலும் சரி, ஆலிம்களும் சரி, நம் ஊர்களையும் சரி, ஊரில் இருக்கிற மிகுதமாக நிறைய நம் சேவைகளை எல்லாம் வெளியூருக்கு கொண்டு போய் சேர்த்ததிலே மிகுதமான பங்கு அவங்களுக்கு இருக்கு. 45 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 50 ஊர்லேயாவது அதற்கு பயான் பெறுப்பாங்க. அந்த 50 ஊர் இதை ஒரு 45 நீங்கள் பெருக்கி பாருங்க, எத்தனை ஊருக்கு நம்ம ஊரை நம்முடைய ஊருடைய புகழை கொண்டு அதர் சேர்த்திருப்பாங்க. எத்தனை ஊருக்கு அல்ஹக்னா பி சாலிஹின், அதற்கு யாக்குப் அலி சலாத்து வசலாம் சொல்லுவாங்க. யாக்குப் அலி சலாத்து வசலாம் கடைசி சூரத் யூசுஃபுடைய கடைசி பகுதியில் யூசுஃப் அலி சலாத்து வசலாம் சொன்ன செய்தியை குரான்ல எல்லாம் பதிவு செய்கிறான். தகப்பன் பிள்ளை எல்லாத்தையும் சேர்ந்ததுக்கு பிறகு கடைசியில் அவங்க அல்லாட்ட கேட்டாங்க, ரப்பே நல்லவங்களோட சேர்ந்துரு, நல்லவங்களோட சேர்ந்துரு, அப்படி என்ன சேர்த்துரு சேர்த்துரு நான் துவா செஞ்சேன். 80 வருஷத்திற்கு பிறகு தன் தகப்பனாரோடு அதற்கு யூசுஃப் அலி சலாம் சேர்ந்தார். பிறந்த ஊர் பேட்டையாக இருந்தாலும் உலகம் பூரா தன்னை அறிமுகப்படுத்தி தானும் இந்த ஊரை அறிமுகப்படுத்தி ஹசரத் அவர்கள் தங்களோடு தனக்கு முன்னால் வாழ்ந்து இதே மதரசாவிலே பணிபுரிந்த எங்களுடைய ஆன்மீக குருநாதர்கள் உயர்ந்த உலமா பெருமக்கள் அவர்களோடு இன்றைக்கு வாழ்கின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை எங்களுடைய ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். ஹசரத் அவர்கள் விட்டு சென்ற அவருடைய குடும்பத்தை மட்டும்தான் அவர்கள் விட்டு சென்ற அவருடைய குடும்பத்தை மட்டும்தான் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொண்டு வல்ல ரஹ்மான் ஆலிம்கள் அவர்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். வசதி உள்ளவர்கள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒப்பந்தம், வீரம் உள்ள இளைஞர்கள் உங்களுக்கு அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றினால் இந்த இஸ்லாம் கண்ணியமாக கடைசி வரை வாழும். அந்த உயர்ந்த நசீபோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நசீபை அல்லாஹ் நிரந்தரமாக்கி தருவானாக. ஹசரத் அவர்களுடைய மன்னரையும் காலம் சென்ற எங்களுடைய மூத்த ஆலிம் பெருந்தகைகள் அவர்களெல்லாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்காங்க சொல்வதிலே தவறே கிடையாது. அல்லாமா அமானியத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்போதும் ஈரப்பசை உள்ள இந்த குளம், இந்த குளத்துக்கு அருகிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கால்வாய்க்கு அருகிலே மூத்த ஆலிம் பெருந்தைகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உஹது போரிலே ஷஹீதான அந்த சஹாபாக்களுக்கு பிறகு ஹஜரத்து முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அந்த பகுதியிலே கால்வாயும் பெரும் ஊர் ஊர்களை உருவாக்க வேண்டும். ஒரு கபூர் அந்த பகுதி ஈரமாக இருக்கிற வரை அந்த கபூருக்கு சிறப்பு என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. அது நீண்ட சப்ஜெக்ட். இன்றைக்கும் உஹதுப்பு சஹாபாக்கள் அடங்கியிருக்கிற பகுதியிலே கால்வாய்களையும் ஏராளமான ஆறுகளையும் உமாவியா ரலியல்லாஹு உருவாக்கினார். அப்படி உருவாக்கும் போது அதிலே ஒரு சஹாபி அர ஜாபிர் ரலியல்லாஹுடைய தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு அடக்கப்பட்டிருந்தார்கள். 46 வருஷத்துக்கு பிறகு உமாவியா ரலியல்லாஹு அவரை அழைச்சி, நாங்கள் இங்கே ஒரு கால்வாய் அல்லது ஒரு பெரிய ஊற்றுக்கண்ணை உருவாக்கப் போகிறோம், உங்கள் அத்தாவுடைய ஜனாசாவை நீங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி அடக்குங்க, எடுத்து அடக்குங்கண்ணா. அவங்க அவங்களுடைய ஜனாசாவை தோண்டி பார்க்கும்போது அப்படியே அவங்க உகது பொருளை செய்தானதுனால கண்ண பகுதியெல்லாம் அடிபட்டிருந்து
அந்த இரத்தம் வடியக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய கையை எடுத்து அவருடைய கன்னத்திலே வைத்து அடைத்து அந்த இரத்தத்தை அடைத்து அவரை அடக்கியிருந்தாங்க. 46 வருஷம் கழிச்சு அந்த கையை எடுத்த உடனே மீண்டும் இரத்தம் பாய ஆரம்பிச்சு திருப்பி அதே இடத்துல வச்சு திருப்பி அவர்களை அடக்கினார். அதுபோல எங்களுடைய ஆன்மீக குருநாதர்களுக்கு அந்த ஈரப்பசை உள்ள அந்த பகுதி, அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நாமும் பின்பற்றி வாழ்வதற்கு வல்ல ரஹமான் நல்தௌஃபீக் செய்வானாக என்று துவா செய்வனாக என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.